அன்ப பிள்ளைங்களுக்கு அம்மாவினுடைய அன்பான வணக்கம். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது தீராத கடன் பிரச்சனை இருக்குமா, கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆனா கிடைக்க மாட்டேங்குது, திருமண தடைகள் இருக்கு, எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே முயற்சியுமே வந்து சரிகளா இருக்கு. நாங்க வாராகிக்கு பரிகாரமா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி இருக்கு. அதாவது வாராகியை பொறுத்த வரைக்கும் தேங்காயில விளக்கு ஏத்துறது, மண் விளக்குல நெய் ஊத்தி விளக்கு ஏத்துறது இந்த மாதிரி பாத்திருப்போம் இல்லையா. ஆனால் அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது கரு ஊமத்தை, அதாவது கரு ஊமத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கருப்பு கலர்ல இருக்கும் அந்த ஊமத்தினுடைய செடியே வந்து கருப்பு கலர்ல இருக்கும், அந்த இலைகள் எல்லாமே கருப்பு கலரா தான் இருக்கும். காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்த ஊமத்த மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த காய்க்குள்ள வந்து உடைச்சு பார்க்கும் போது வேறுபாடு தெரியும். அந்த கரு ஊமத்தம் காய் எடுத்துக்கிட்டு உள்ள வந்து நல்ல ரவுண்டா ஓட்ட போட்டு உள்ள இருக்கிற அந்த சதையெல்லாம் வெளியில எடுத்துடணும். எடுத்துட்டு வந்து உள்ள ஒரு 5 ரூபாய் காயின் போடணும் சரியா. 5 ரூபாய் காயின் போட்டுட்டு நமக்கு பிடித்தமான எண்ணெய் இல்ல நெய் இது ஊத்திட்டு அதுல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் 3 சூடம் முழுமையாக போடணும், நுணுக்கி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் 3 சூடம் அடியில வந்து 5 ரூபாய் காயின், நமக்கு பிடித்தமான திரி. சில பேர் தாமரை திரின்னு யூஸ் பண்ணுவாங்க, துணிகள்ல காட்டன்ல ஏதோ திரி போடுவாங்க இல்லையா, அப்ப ஏதோ ஒரு திரி அந்த ஊமத்தம் காயில திரி போட்டுக்கலாம். 3 காயில இதே போல வைக்கணும், 5 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபாய் போடணும். நெய்யோ எண்ணெயோ ஊத்தணும், அதற்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 3 சூடம். அப்போ 9 ஆயிடுச்சு. இந்த 3 விளக்கையுமே ஒரு தாம்பாளத்தட்டுல அம்மா முன்னாடி வச்சு அன்றாடம் சாயந்தரம் 6 மணிக்கு மேல தொடர்ச்சியாக நம்ம இந்த விளக்கை ஏத்தணும். 7 நாள் இல்ல 11 நாள் கணக்கு வச்சு நம்ம ஏத்தணும். இந்த விளக்கு வீட்டுல எரியும் போது நமக்கு கர்மா சம்பந்தமாகவோ இல்ல நமக்கு வேற விதமான கண் திருஷ்டிகள் இல்ல செய்வனை கோளாறுகள் இப்படி எது சார்பான ஒரு தடைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக அம்மா நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. இந்த பரிகாரம்ங்கிறது நிறைய பேரு நம்ம கோவிலுக்கு வர்றவங்க செய்து பார்த்து பலன் பெற்றதுனால உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த பரிகாரம் செய்யறதுனால வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தீராத கடன் பிரச்சனைமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உயிர் போகக்கூடிய தன்மையில நாங்க கடன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வாராகிய ஒரு பெரிய பலத்தை கொடுத்து மாயமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அம்மா கூட இருந்து பார்த்துப்பாங்க. அப்போ தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த பரிகாரம், கடனை நிவர்த்தி பண்ணுவதற்கும் இந்த பரிகாரம், நமக்கு முன்னேற்றமாக பாதைகள் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே, அதாவது தடையை அகற்றிட்டோம் அப்படின்னாலே வந்து முன்னேற்றம் தன்னால வந்துடும். அதற்காக இந்த கரு ஊமத்தம் காயில 3 விளக்கு நீங்க 7 நாள் 9 நாள் கணக்கு வைத்து ஏற்றும் போது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். கடன் இல்லாமல் தடை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீங்க எல்லாரும் பெறணும். நன்றி, வணக்கம்.